வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங், லவ் குக்கிங், மாம்ஸ் குக்கிங். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விஜயதசமி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஒரு கப் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க. 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு பச்சை வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேங்க. பச்சை வேர்க்கடலையை முத நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க. பச்சை வேர்க்கடலை நான் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது முதல்ல கடலைப்பருப்பு சுண்டல், அதாவது ஊர் பக்கம் கிராம பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா பூம்பருப்பு சுண்டல்னு கூட இதை சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரே ஒரு விசில் வேக வச்சா சரியாக இருக்குங்க. உங்கள் குக்கரை பொறுத்து குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே ஓப்பனாக கூட ஒரு சட்டிலேயே கூட வேக வச்சா கூட 10-15 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க பூ மாதிரி. பாருங்கள், கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும். பருப்பில் எதுவும் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் சரியாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்குங்க. தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி தான் கடலைப்பருப்பு வெந்திருக்கணும். இது சரியான பதம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய, உடனடியாக செய்யக்கூடிய சுண்டல் வகைகளில் ரொம்பவே இது முக்கியமான சுண்டல் வகைங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். சுண்டல் தாளிக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் தாங்க ஊற்றணும். ஒரே 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஊற்றிட்டு அதில் முதல்ல கடுகு தாளிச்சிடலாங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் தாளிப்பு முடித்ததுக்கப்புறம் மேலேயும் கூட போடலாங்க. பட் இந்த மாதிரி சுண்டல் தாளிக்கும் போது எல்லாமே எண்ணெயில் வறுத்தோம் அப்படின்னா நல்ல நமக்கு ஒரு மணம் கிடைக்கும். இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கணுங்க. குழஞ்சிராமல் பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த வகை சுண்டல் செஞ்சாலுமே கண்டிப்பாக அதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்தே ஆகணுங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் அடுப்பை வந்து ரொம்பவே ஸ்லோவில் வச்சுக்கோங்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சுண்டல் வகைகள் எல்லாமே சட்டுன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. என்னடா இவ்வளோ டிப்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புதுசாக சமையல் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸுங்க. அதுக்கப்புறம் அசிட்டிஸ் சுண்டலோட ஹைலைட் என்ன, நம்ம ஹீரோ தேங்காய் பூ. தேங்காய் பூ போடாமல் சுண்டல் மட்டும் செஞ்சிங்கன்னா ருசியே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக தேங்காய் பூ மேலே 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போது அடுத்த வகை சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நான் முத நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊறின வேர்க்கடலையே நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அந்த வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. வேர்க்கடலைக்கு 3-5 விசில் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். வேர்க்கடலை வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிருங்க. இப்போது 5 விசில் விட்டுட்டு வேர்க்கடலை வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இப்போது வேர்க்கடலையை தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அந்த மசாலாவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனியா, அதாவது முழு மல்லி, 2 வரமிளகாய், இது காரம் இல்லாத காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேங்க. நீங்கள் காரம் வேணுன்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை. இது அப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில்
நல்லா வறுத்து கொடுங்க. ஒரே மாதிரி வறுத்துக்கணுங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பொடி தாங்க இந்த வேர்க்கடலை சுண்டலை ரொம்பவுமே ருசியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த விஜயதசமி ஆயுத பூஜை நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு புது விதமான சுண்டலை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போது நல்லா குற குறப்பாக மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போது ஒரு வடை செட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது தான். எல்லா வகையான சுண்டல் தாளிக்கிற மாதிரி தான் வேர்க்கடலை சுண்டலையும் நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பொடியிலையும் நம்ம வரமிளகா சேர்த்துருக்கிறதுனால. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலையும் வாசனைக்காக தாங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. கண்டிப்பாக வேர்க்கடலை சுண்டலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வேக வச்சுருக்கிற வேர்க்கடலையே இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை, கடுகு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்க்கணுங்க. எல்லா வகையான சுண்டல்லையுமே ஃபைபர் இருக்குங்க, ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ தவறாமல் நம்ம பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பெரியவங்களும் அடிக்கடி நீங்கள் ஹெல்த்துக்கு சேர்த்துக்கணுங்க. எல்லா காய்கறியிலுமிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு இந்த சுண்டல் வகைகளில் நிறைய கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்து சாப்பிடுங்க. இப்போது சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து கால் டேபிள் ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். நல்லா கலந்து கொடுங்க. ஏன்னா அந்த உப்பு வந்து நல்லா கலந்து இருக்கணும் சுண்டலில். அதனால் இப்போது பெருங்காயம் சேர்த்துடலாங்க. எல்லா வகையான சுண்டல்களுக்கும் கண்டிப்பாக கடைசியில் பெருங்காயம் தாளிப்பு கொடுங்க. எல்லா வகையான சுண்டலுக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம டைஜஸ்ட்டுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் ஹார்டான ஃபுட்டுன்றதுனால சீக்கிரமாக நமக்கு டைஜஸ்ட் ஆகுங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் அப்படியே சேர்த்துடலாம். நம்மளோட அட்டகாசமான ஆயுத பூஜை விஜயதசமியோட சுண்டல் வகை ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து இந்த நவராத்திரி நாளில் அம்பாளுக்கு படைச்சி எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. எளிமையான உணவு, பாரம்பரிய சுவை. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.